இப்படி கோவில் வாசல வர அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டாள். அவ நல்லா இருப்பாளா? என்னால தாங்கவே முடியலையே. எங்கேயாச்சும் ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்து எனக்கு கொண்டுடுங்க. நான் நிம்மதியா செத்து போறேன். செத்துட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? என்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். வீட்டுல ராணி மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு வேலைக்கு பிடிச்சத சமைச்சு திங்கல, அது ஒரு வாழ்க்கைனா இதுவும் ஒரு வாழ்க்கை. முடியல, என்னால தாங்க முடியல. என்ன பத்தி நான் கவலைப்படல பிரேமா. நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை பார்த்தவன். உன்னையும் வீட்டுக்காரையும் இந்த நிலைமையில பார்க்கும் போது வயிறு எரியுது பிரேமா. எப்படி இருந்த மனுஷன், ஓட்ட சட்ட கசங்காம கார்ல போயிட்டு வந்தவரு இப்படி ரோட்ல வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே, வாய மூடிட்டு சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பசிங்க, வயிறு போடுற கூப்பாடு. நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல, பச்ச தண்ணி கூட குடிக்கல. கடவுளே, நினைக்கிறேன் ஒரு நீ கோயில் வாசல் நாளைக்கு குப்பை மேல நாளைக்கு சுடுகாடு எல்லாம் என் நல்லது தான் பண்ணலாம். இல்ல பெரிய பிளான் மாஸ்டர் பிளான்
எல்லா கடைசி என்னடியாச்சு? முத்துவார் மேல எலக்ஷன் தோக்கடி இருக்காங்க, ஊரில் தடுதத்த வேலையெல்லாம் பண்ண, சரி ஒழிஞ்சு போட்டு எனக்காக தானே பண்ணேன்னு பேசாம இருந்தேன் நானு. என்ன ஆச்சு? என்ன பண்ண முடிஞ்சது உன்னால? எல்லாம் பேர் கட்டு, எல்லாரும் காரி துப்புல தான் மிச்சம்.